தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டைட்டானிக் முங்குறதுக்கான முக்கிய காரணத்தை பற்றி சொல்லலான்னு இருக்கிறேன். நான் அது வரைக்கும் டைட்டானிக் கொஞ்சம் மறந்துக்கோங்க. அதுக்கு முன்னே முன்குறிப்பாக ஒரு சின்ன கதை சொல்லலான்னு இருக்கிறேன். அயர்லாந்து நாட்டில் பிறந்தவன் தான் கெய்ரோ. இவர் ஒரு ஜோசியக்காரன், அதாவது கைதேரியெல்லாம் பார்த்து வந்து நடக்க போகிற விஷயத்த முன்கூட்டியே சொல்கிறவர். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பேர் வந்து டக்ளஸ். அவர் வந்து அவர்கிட்ட கையை காமிச்சோன்னே நம்ம கெய்ரோ வந்து அவருடைய வலதுகையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உன் இடதுகையை காட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே அந்த டக்ளஸ் கேட்டுக்காரு, எல்லாரும் வலதுகையை பார்த்தானே சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு இடதுகையை கேட்குறீங்கன்னு. உடனே அவர் சொல்லிக்காரு, இந்த கொஞ்ச நாள் உன்னுடைய வலதுகை வந்து இல்லாமல் போக போகுது, அதுக்கு அடுத்து நடக்கிற விஷயம்லாம் இடதுகையில தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எதுக்கு வந்து கோபம் வந்துச்சு, என் கை போக போதா, இந்த மாதிரி நீ போய் சொல்லிட்டுனா உனக்கு ஏதாவது பிரச்சனை வர போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கெய்ரோ சொல்லியிருக்காரு, நீ நான் சொல்றது நம்பவே இல்லையோ, ஆனால் இந்த கொஞ்ச நாள் வந்து உனக்கு ஒரு லாட்ரி சீட்டு பிரைஸ் அடிக்க போகுது, அந்த பிரைஸ் அடிச்சிக்கப்போ அவங்க நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், நீ எகிப்து தேசத்துக்கு போக போற, அங்கே யாராவது கிஃப்ட் தந்தாங்க வாங்காதப்பா, அவங்க அது பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப கோபம் வந்துச்சு. இந்த மாதிரி நீ நிறைய பொய் சொல்லிட்டே அடைஞ்சனா உனக்கு தான் நிறைய பிரச்சனை வர போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை எதையுமே பொருட்படுத்தாம போயிட்டாரு. இப்படி ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு கெய்ரோட வீட்டு வாசல வந்து ஒரு இளைஞர் வந்து ரொம்ப மெலிஞ்ச தேகத்தோட உடல்ல சரியில்லாம வளர்ச்சி இல்லாம ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருந்தார். கெய்ரோக்கே தான் சொன்னது வந்து அவருக்கு அவர் சொன்னதை வந்து அவருக்கே மறந்து போச்சு. இந்த இளைஞர் வந்து சொல்லியிருக்காரு, சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து நான் சொன்னேன், நீங்கள் அப்போ சொல்லி அவருடைய வலதுகையை வந்து போயிருவேன் அப்போ நான் நம்பலை, ஆனால் இப்போ நடந்ததெல்லாம் வந்து பார்த்ததுக்கு வந்து நான் நம்பலை சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துச்சு. ஒரு நாள் வந்து நான் எகிப்துக்கு போயிருந்தேன், எகிப்துக்கு போனப்போ ஒரு படகு சவாரி போயிட்டு இருந்தப்போ என் கையில் இடதுகையில் வந்து ஒரு துப்பாக்கி வச்சுருந்தேன், திடீர்னு அடித்த புயல் காற்றால் வந்து தெரியாமல் அந்த டிகர் அழுத்துறதுனால அந்த குண்டு வந்து வலதுகையில் பட்டுச்சு, அந்த காத்தடிச்ச வேகத்துல வந்து நான் தனி தீவுல போய் ஒதுங்கிட்டேன், சிகிச்சைக்கு வழி இல்லாம 10 நாள் கழிச்சு சிகிச்சை எடுத்ததால வந்து என்னுடைய கையை வந்து இழக்க வேண்டியதாகி போச்சு. அதுக்கப்புறம் அங்க எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, ஒரு பெண்ணோட சிலையை வந்து கொடுத்தாங்க, அந்த சிலை கொண்டு வந்து நான் வீட்டுல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுல ஃபுல்லா ஒரே பிரச்சனையா தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம் என்னால தெரியும் இல்லை. அப்பதான் என் நண்பர் வந்து அந்த சிலையை பாத்துட்டு சொன்னாரு, இந்த சிலை வந்து எகிப்து தேசத்துல உள்ள ஒரு மம்மி ரகத்தை சார்ந்தது, இதை நீ வீட்டுல வச்சுக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னாரு. இவர் சொன்னதை கேட்டு நான் இன்னொரு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை வந்து சொன்னேன், அவங்க அதை பார்த்துட்டு இதெல்லாம் போய் இதெல்லாம் போய் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு தான் சொல்லிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சாங்க. கொஞ்ச நாள் போச்சு, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல அவங்க காலை இழக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்து என்கிட்டே கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னு என்னுடைய நண்பர்கிட்ட திரும்பவும் கேட்டேன், அவரு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இருக்காங்களா அவங்க போய் கேட்போம்னு சொல்லி கொடுத்தோன்னா அவங்க அந்த சிலைக்கு பின்னாடி எழுதியதை பார்த்து இதை கொண்டு போய் பிரிட்டிஷ் மியூசியத்தில் கொடுக்கணும்னு அதில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நான் அவர் வந்து போய் பிரிட்டிஷ் மியூசியத்தில் போய் அந்த மம்மி சிலையை போய் கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த சிலை வந்து அங்கேயும் போய் தன்னுடைய கைவரிசையை வந்து காமிச்சிருந்தது. பல பிரச்சனைகள்லாம் அந்த மியூசியத்தில் நடந்திருக்கு. நிறைய ஓவியர்கள்லாம் அந்த மியூசியத்தை அந்த மம்மியை பார்த்தவங்க வந்து அதை வரைகிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்படி ஒருத்தர் தன்னுடைய தோட்டத்தில் வச்சு அந்த மம்மி சிலையை வந்து வரைஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத ஒரு குதிரை வண்டி வந்து மோதி அந்த பெயிண்ட் எல்லாமே வரைஞ்சி முடிக்க போற நேரத்துல அவ்வளோ லாஸ்ட் ஆயிடுச்சு. அவரு உயிர் தப்புறது மட்டும்தான் அவர் அதிசயமான விஷயம். இந்த மம்மியை வந்து அந்த மியூசியத்துக்கு கொண்டு போன ஒருத்தர் கொஞ்ச நாள்லயே வந்து மர்மமா இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுப்பட்ட மியூசியத்துக்காரங்க வந்து பயந்து போய் அந்த மம்மி சிலையை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கப்பல்ல வச்சு அமெரிக்காவில இருக்க நியூயார்க்கு வந்து அனுப்புனாங்க. அந்த கப்பல் தான் நம்ம டைட்டானிக் கப்பல். அந்த கப்பல் போன இதில் 1917 ஏப்ரல் 18 வந்து அந்த கப்பல் மூடி 100 கணக்கான பேர் இறந்து போனாங்க. எத்தனையோ காரணங்கள் டைட்டானிக் முன்னதுக்கு சொல்லப்பட்டாலும் இந்த காரணமும் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் சிரிப்பு வரலாம். இருந்தாலும் இதையும் ஒரு ஃபேக்டை வந்து எதிர்க்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம். இது தினமலர் பேப்பரில் வாரமலர் பத்திரிகையில் மூத்த பத்திரிகையாளர் சுதாகரன் அப்படிங்கிறவரு இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதிக்காரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களோட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பே பண்ணிப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.